மௌனம் ஒரு கலை. என் உடல் என்றோ பிறந்து விட்டது, ஆனால் ஆன்மா என்பது இன்றுதான் பிறந்தது என்பார் ஓர் அறிவியல் அறிஞர். அதுபோல் மௌனத்தின் உள்மன அன்பின் வெளிப்பாடுதான் புன்னகை. அது உருவாகி கருவாகி வரும்போது முகிழ்த்தெடுவதுதான் மௌனம் என்னும் பொன்னகை. மனிதனை அறிஞனாக்குகிறது முட்டாள்களின் அறியாமைக்கு முன்னுரை எழுதுகிறது. அறிவின் திருக்கோயிலில் ஆராய்ச்சி நடத்துவது நினைவலைகளின் மனம். மிதமாக உண், மிதமாக சுவாசி, மிதமாக உடல் உறவுகள், மறவாதே அறம். அறிவின் திருக்கோயிலில் ஆராய்ச்சி நடத்துவது நினைவலைகளின் மனம். மிதமாக உண், மிதமாக சுவாசி, மிதமாக உடல் உறவுகள், மறவாதே அறம். மௌனம் ஒரு கலை என்றார் வேதாத்திரி மகிழ்ச்சி. அதுதான் மனதின் பக்தி. உலக மனங்களின் உந்து சக்தியாக இருந்து அமைதி என்ற யோகத்தை அருள்வதுதான் மௌனத்தின் மந்திர சக்தி. காந்தி மகாத்மாவுக்கு அகிம்சை என்னும் சத்திய நெறியை அவருக்கு உணர்த்தியதே அவரின் உள்முகம் என்னும் மௌன ஒளி. மௌனம் ஒரு கலை. அது மானிட வாழ்வை மேம்படுத்தும் மழை துளி. மௌனம் ஒரு கலை. அது மானிட வாழ்வை மேம்படுத்தும் மழை துளி. மனிதர்களே, வாழ்வில் அமைதி காத்து மௌனத்தை மந்திரமாக கற்போம். அந்த புதிய விடியலுக்கு ஓர் பூபாலமாக நிற்போம். மனிதர்களே, வாழ்வில் அமைதி காத்து மௌனத்தை மந்திரமாக கற்போம். அந்த புதிய விடியலுக்கு ஓர் பூபாலமாக நிற்போம். மௌனமே, நீ மனித மனங்களை சுவாசிக்கிறாய். மனிதர்கள் வாழும் மாபெரும் பூமியை நேசிக்கிறாய். மௌனமே, நீ மனித மனங்களை சுவாசிக்கிறாய். மனிதர்கள் வாழும் மாபெரும் பூமியை நேசிக்கிறாய். மௌனமே எனது கைப்பொருள், உடன் மெய்ப்பொருள். மௌனமே எனது கைப்பொருள், உடன் மெய்ப்பொருள். நன்றி, வணக்கம்.